கண்டிப்பா ஓபன் பண்ணியே ஆகணும். அதுக்காக நாங்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல்ன்றதுல வந்து நம்ம டச் பண்ணுவோம், ஓடுவோம், ஆடுவோம், பிடி அது இதுன்னு இருந்துட்டே இருக்கும். ஸோ அது சேஃபே கிடையாது என்ன பொறுத்தவரையும். போனையே பார்த்துட்டு அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அதனால காலேஜ் திறக்க தான் நல்லது. ஆன்லைன்ல சில பேர் வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்க, சைட்ல பப்ஜி போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துட்டு பசங்க எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் எப்படி பண்றாங்கன்னா அது கலாய்க்கிறதுக்காகவே பண்றாங்க. மியூட்டை எடுத்து விட்டு டே வேடா போன, டே வேடா பண்றா, அதை பண்றா. அந்த மேம் அப்படியே ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் இப்போ ரீஓப்பன் பண்ணலாம் சில ரெகுலேஷன்ஸோட அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? எல்லாம் ஓகேனா பரவாயில்ல. இப்போ ஆல்ரெடி எல்லாம் பேண்டமிக்கில் இருக்காங்க. அது ஒரு பக்கம் யோசித்தாலும் சரி, பேண்டமிக்கு சேஃப்டி அப்படின்ட்டு ஒரு பக்கம் யோசித்தாலும், இன்னொரு பக்கம் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 1 இயரே வந்து எஜுகேஷன் இல்லாமல் போகிற மாதிரி இருக்குது. ஆன்லைன் கிளாஸ் என்ன தான் வைக்கிறதா இருந்தாலும் அது எஃபெக்டிவாகவும் இல்லை. கண்டிப்பாக ரொம்ப படிப்ஸாக இருக்கவங்க எப்படியாச்சும் படிச்சிடுறாங்க, அதுக்கு நடுவில் ஆவரேஜாக இருக்கிறவங்களும் சரி லோவராக இருக்கவங்களும் சரி அதில் உண்மையிலே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ரீஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் முக்கியமான ஒன்று ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறோம் அதான். பட் இந்த டைமில் ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் சீக்கிரமாக இதெல்லாம் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரணும்னு ப்ரே பண்ணிக்கிறோம். வி மிஸ் ஆல் அவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ஒப்பீனியன் படி ஓப்பன் பண்ணுறது ஓகே. ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் விட ஸ்கூல்ஸில் எடுக்கிறது தான் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷன் படி அது சேஃப் இல்லை. ஸோ வேண்டான்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன், என்னையே ஆஃபீஸர்ஸ் தான் நான் போக மாட்டேன் அப்படின்றப்ப பசங்களை அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அது சேஃபாக இருக்காது அப்படின்னு தோணுது. நானே போக மாட்டேன். நாங்கள் ஆஃபீஸில் வந்து அவ்வளோ ப்ரிகாஷன்ஸு சானிடைசிங் எல்லாமே பக்காவாக பண்ணியும் 2-3 பேர் கொரோனா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்கூலுன்றதுல வந்து நம்ம டச் பண்ணுவோம், ஓடுவோம், ஆடுவோம், பிடி அது இதுன்னு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது சேஃபே கிடையாது என்ன பொறுத்தவரையும். ஃபுல்லாக இந்த கொரோனா வந்து லாஸ்ட் 1% இருக்காங்களா அவங்களுக்கு கொரோனா போன அதுக்கப்புறம் நடந்தால் நல்லது. அது போகாது, பட் ஸ்டில் வி ஆர் ஹோப்பிங். திறந்தால் தான் நல்லது. என்ன சொல்கிறது, ஆன்லைன் கிளாஸ்லாம் எங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. போனையே பார்த்துட்டு அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அதனால காலேஜ் திறக்க தான் நல்லது. அது ஏன்னா ரொம்ப ப்ரெஷராக இருக்கு வந்து இப்போ டெய்லி பார்க்குறது. காலேஜ் பண்ணால் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, இன்டர்வல் பிரேக்லாம் விடுறாங்க, கொஞ்சம் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் டவுட்லாம் வந்து கேரி ஃபீல் பண்ண முடியாது. தினமும் வந்து ஸ்கூலில் போய் படிக்கிறது தான் நல்லாயிருக்கும். பிள்ளைங்களை டவுட்டு கேட்டு கேட்டு படித்து கிளியர் பண்ணிக்கலாம். பட் வந்து இப்போது இருக்கும் இந்த கொரோனா டைமில் வந்து ஸ்கூலுக்கு போகிறது வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து சேஃப்டி இல்லை. அதனால தான் வேண்டாம்னு சொல்லிக்கிறோமே தவிர வேறு எதுவும் இல்லை. பிள்ளைங்களுக்கு படிக்கணும்னு இருக்கிற ஒரு சூழ்நிலை வேணும் தான், எங்களுக்கு வேணும் தான். அதே சூழ்நிலையில் பிள்ளைங்களுக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து நாங்கள் பாதுகாப்பும் கொடுத்தாகணும் இல்லை. இப்போதைக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கொரோனாலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இப்போயே கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்குது, ரொம்பலாம் இதுவாக இல்லை. அந்த நேரத்தில் இப்போ ஓப்பன் பண்ணால், இப்போ நான் வந்து அந்த பக்கம் வில்லேஜ் சைட்லேருந்து வரேன், அந்த ஊர்லலாம் கொரோனாலாம் அவ்வளோ பெருசாக இல்லை. ஆனால் இந்த சென்னை சிட்டிலலாம் பார்த்தா இருக்குது. அந்த நேரத்தில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து உட்காரும் போது நல்லாவாக இருக்குது, அது கொஞ்சம் ப்ராப்ளம் தானே. அதனால் இப்போதைக்கு தேவையில்லைன்னு தோணுது. கண்டிப்பாக ஓப்பன் பண்ணியே ஆகணும். அதுக்காக நாங்களாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த அட்மாஸ்பியர்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நாங்கள் வந்து இந்த டைமில் பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையுமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதனால் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணியே ஆகணும். நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் பெட்டர் நினைக்கிறீங்களா இல்லை லைவ் கிளாஸ்? லைவ் கிளாஸ் ஸ்கூலுக்கு போகிறது தான் பெட்டர். ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எங்களுக்கெல்லாம் ரெக்கார்டட் வீடியோஸ் தான். அது ஏன்னா சிஸ்டர்ஸ் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி, ரொம்ப ஏதோ ஒரு வேறு ஹையர் ஆஃபிஷியல்ஸ் எல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லி கொஞ்சம் இதாக எடுக்கிறாங்க. ஸோ எங்களுக்குன்னா கொஞ்சம் ஃப்ராங்காக எடுப்பாங்க. அதனால் இது லைவ் கிளாஸஸ் பெட்டர்னு நினைக்கிறேன். ஃபோனுன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதை கிளாஸ்ன்னு வச்சாலே அது உருப்படாது என்னை பொறுத்தவரையும். அதான் உண்மை, உருப்பவே உடுப்பாது. கிளாஸில் போய் அட்டன் பண்ணியே நாங்கள்லாம் நல்லா படித்தது கிடையாது. வீட்டில் தான் அப்படியே முக்கி முக்கி படிச்சிருக்கோம். இப்போ கிளாஸ் வைக்கிறாங்க, ஃபோனில் வைக்கிறாங்கன்றப்ப அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல் கிடையாது. லைவ் கிளாஸ் தான் ப்ரோ எப்பயுமே பெட்டர் வந்து. ஆன்லைன்லலாம் எங்கே யாரையும் எதுவும் கவனிக்க, கிளாஸ்லேயே ஒன்றும் கவனிக்க மாட்டோம். ஆன்லைனில் மட்டும் எப்படி ப்ரோ கவனிப்போம்? நேரடியாக பார்த்து இது லைவ் இது அதான் ப்ரோ. மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, கிளாஸ்லலாம் ஜாலியாக இருக்கும். இதில் யாருமே இல்லை, தனியாக உட்காந்து எப்படி ப்ரோ கவனிக்க முடியும்? அதான் ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைவ் கிளாஸஸ் தான், ஆன்லைன் கிளாஸஸ் அது எஃபெக்டிவாகவே இல்லை. ஆன்லைனில் சில பேர் வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. என் தம்பியும் பண்ணிகிட்டு இருக்கான், அதை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. சைட்டில் பப்ஜி போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கே தவிர, ரொம்ப 100ல் 1ன்றதே வந்து பெரிய விஷயந்தான். படிக்கிறது ரொம்ப அந்த ஆர்வக்கோளாருங்க தான் படிப்பாங்க, மற்ற யாரும் படிக்க மாட்டாங்க. ரெகுலராக தினமும் வந்து ஸ்கூலில் போய் படிக்கிறதுக்கும் கிளாஸில் போய் படிக்கிறதுக்கும் பட் இந்த ஆன்லைன் கிளாஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கும். அவங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஆன்லைன் கிளாஸு அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு தோணுது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நார்மலாக இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன். நார்மலாக எந்த வந்து ஜூம் மீட்டிங்லாம் வச்சாலே நான் வந்து ஆன் பண்ணி விட்டு டிவி பார்ப்பேன், இல்லை ஃபோன் நோண்டுவேன், அப்படி தான் இருப்பேன்.
படிக்கிற பசங்க ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் லைவ் கிளாஸ் வந்து படிக்கதான் செய்வாங்க. படிக்காத பசங்க ஓபி அடிக்கிற பசங்க லாஸ்ட் பெஞ்ச் பசங்கன்னு சொல்லலாம். அவங்கெல்லாம் வந்து என்னதான் நீ கிளாஸ் எடுத்தாலும் லாஸ்ட் நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு தான் படிப்பாங்க. நானும் அப்படி தான் நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு தான் நைட்டு 12 மணி 1 மணி வரையும் படிப்பேன். அந்த மாதிரி ஆள் தானே. லைவ் கிளாஸ் எடுத்தாலும் நானாக புரிஞ்சு படிக்கிறது தான் நான் படிப்பேன். அப்படின்னு இருக்கும்போது லைவ் கிளாஸ் தேவையே இல்லை. நாங்கள் மியூட் பண்ணிடுவோம் எல்லாத்தையுமே. கூப்பிடும் போது மட்டும் அம்மாட்ட சொல்லிட்டு கூப்பிட்றாங்களான்னு கேட்டுட்டு திருப்பி வந்து பார்த்து அட்டண்டன்ஸ் கொடுப்போம். எல்லாம் டவர் நெட் ப்ராப்ளம்னு சொல்லிடுவோம், டவர் இல்லை அப்படின்னு. ஆனால் ஸ்ட்ரிக்டான மேம்னா கொஞ்சம் மாட்டிப்போம் டவுட் கேட்கும் போது. அப்போ மேம் கேட்கும் போது மேம் நெட் இல்லை, மேம் நெட் ஸ்லோ, மேம் டவர் இல்லை அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு நாங்கள் பாட்டு நீங்கள் வேலையை பார்ப்போம். லாஸ்ட்டாக வந்து அட்டண்டன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிடுவோம். மேம் க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம், இல்லை மேம் டவர் ப்ராப்ளம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த பக்கத்துட்டு பசங்கலாம் ஆன்லைன் கிளாஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா அது கலாய்க்கிறதுக்காகவே பண்ணுறாங்க. ஒரு மேமோ ஒரு சாரோ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. டப்புனு வந்து மியூட்டை எடுத்து விட்டு டே வேடா போனேன், டே வேடா பண்ணுறா அதை பண்ணுறா, அந்த மேம் அப்படியே ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் த மை கிளாஸ் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நிஜமாக இப்படி தான் நடந்துச்சு, ரீசெண்டாக அப்படி நடந்துச்சு. நான் ஒரு ஸ்டேட்டஸ்லேயே பார்த்தேன் அந்த மாதிரி நடந்தது. நான் எல்லாம் அப்படியே மியூட் அன்மியூட் பண்ணுறாங்க, மியூட் பண்ணுறாங்க, அப்படியே பண்ணி பண்ணி போட்டு கலாய்க்கிறாங்க மேம். ரெகுலேஷன்ஸ்னால் என்ன தான் இருந்தாலும் பசங்க நம்ம சொல்கிறத கேட்க போகிறதில்ல. அவங்க அவங்க பண்ணுறது தான் பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க. அவங்க தான் ஏதாச்சும் புதுசாக யோசித்து ஏதாச்சும் பண்ணணும். நம்ம எதுவும் சொல்ல முடியல. நம்ம என்ன சொன்னாலும் அவங்க பண்ணுறது தான் பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க. வேறு நான் வந்து இந்த இப்போ இருக்க கோவிட் சுச்சுவேஷனில் இன்னும் வைரஸ் வந்து பரவிட்டு தான் இருக்குன்றப்போ இங்கேயே பாருங்கள் எப்படி இருக்குது. ஜஸ்ட் மாஸ்க் மட்டும் போட்டால் கொரோனா பரவாதுன்னு கிடையாது. நம்ம அதுக்கு ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும். நம்ம வந்து அதுக்கு அந்த சானிடைசிங் எல்லாமே பக்காவாக பண்ணணும். வர அதே அது அது இல்லாமல் இருந்து நமக்கு உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி எல்லாமே இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கிறது தான் பெட்டர். வரும் காப்பும் தான் அவ்வளோதான். லைவ் கிளாஸஸ் டைமில் இன்டர்நெட் கனெக்ஷன் நிறைய பேர் கிடைக்காது. ஸோ அதில் கொஞ்சம் பேர் மிஸ் ஆவாங்க. எக்ஸாமுக்கும் லிங்க் சென்ட் பண்ணுவாங்க, ஆனால் நிறைய பேருக்கு லிங்க் வந்து அந்த டைமில் ஓப்பன் ஆகாது. ஸோ அதுலேயும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. கன்க்ளூஷன் என்னென்னா ரெண்டுமே செட் ஆகாது. ஏதாவது வேறு ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணாதான். பேசாமல் இந்த 1 இயரை விட்டுடலான்னு நினைக்கிறேன். இந்த 1 இயர் லீவ் விட்டுடலாம். இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு கிளாஸில் கம்மியாக இருக்க அளவுக்கு பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணாலும் பிரேக்கில் அவங்க ஒன்றா தான் சுத்த போகிறாங்க, அது வேறு ஒரு கதை. அவங்களுக்கு அவங்களுக்கு பர்சனலாக சொல்லி அனுப்பணும், நீங்கள் தான் சேஃபாக இருக்கணும், என்ன தான் நாங்கள் ரூல் போட்டாலும் அப்படின்னு பசங்களுக்கு சொல்லி அனுப்புறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக போவோம். கண்டிப்பாக போயா? கண்டிப்பா ப்ரோ. ஃபைனல் இயர் ஏன்னா எங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஃபேர்வெல் அது இதுன்னு எல்லாமே மிஸ் பண்றோம். அதுவும் நாங்க எல்லாமே ஹாஸ்டல் வேற, அதனால எல்லாமே மிஸ் பண்றோம்.